Introduced by Priya, like I'm friend of Aruna Shivakumar, and today for the topic, the speaker of the day is Selvi Sugumaran. Actually, she's an investment advisor, and she has been in this field for the last almost 25 years. She started her career as a LIC agent in 1990s. And this was introduced to her by her family friend. And slowly she got interest in this investment area, and she started spreading her wings in other areas post office savings and other investment advising. And the post office savings, she happened to see people, elderly people who struggle. Our investment, it was not proper in a structured way to meet their requirements. So there she got, okay, so people are lagging in the way it has been invested. Though they have the money, how it should be reaped up, so that is the place, area where she got the loophole. It somehow attracted her. So she started concentrating on these areas and the investments pathi eppadi avangalukku idu pannalam eppadi restructuring panni avangalukku help pannalam appdin solitte she started specializing in this area, and she is actually specializing in estate building and retirement planning. That is a specialization apart from other areas. And she is the founder of the firm called Invest Nest. And the Invest Nest organization, like, they are advising on all investment areas. And she handles huge variety of clients, high net worth individuals, like IT professionals, CEOs, CFOs, and doctors. Even investment, she is doing the investment advising for them. And she also deals with mutual funds, share trading, and share broking. And with this small introduction, I'll invite Mrs. Selvi Sugumaran to take over the stage, and she will provide you a wide idea of where to invest, how to invest, what will be beneficial for all of us. And welcome, Selvi Sugumaran, ma'am. Audible arka? Madam, kekuda? Yes. Okay. Madam, ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. Thank you. இப்ப ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறேன். அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அதுல. இஸ் இட் ஓகே? பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா மேடம்? எஸ் மேம். உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க மேடம். என்ன ஹோஸ்ட் ஆக்குங்க. எஸ் மேம், ஹோஸ்ட் ஆக்குங்க மேடம். நான் தான் பண்றேன் மேம். மேம் பண்ணியாச்சு மேம், பாருங்க மேம், உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகே மேடம். தெரியுதா இப்ப ஸ்கிரீன்? ஹலோ, எஸ் விசிபிள், தெரியுது மேம். எஸ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கூப்பமும் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்ல 5 ஏரியாஸ் இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளிஸ்ஃபுல் ஃபண்ட், செகண்ட் ப்ரொடெக்ட் ஹெல்த் அண்ட் வெல்த், தேர்ட் இன்வெஸ்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர், குழந்தைங்களுக்காக நம்ம பண்றது, ஃபோர்த் ரிட்டையர் ரிச், ஃபிஃப்த் ஒன் நம்மளோட ஆசைகளுக்காக, ட்ரீம்ஸ், டிசையர்ஸ், இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது. ஜஸ்ட் அ மினிட் மேடம்.
மேடம் என்னோட போட்டோ தெரியல பரவாயில்லையா வெறும் ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியுது ஹலோ சைடுல வரும் மேம் ஆனா என்னாச்சுன்னு தெரியல வரல பரவாயில்ல மேம் பரவாயில்ல நீங்க அதுக்கு அப்புறம் ஓகே இட்ஸ் ஓகே ஓகே பிளிஸ்ஃபுல் ஃபண்ட்ன்றது என்னன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக சேவ் பண்ற ஃபண்ட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டைம் அதை யூஸ் பண்ணணும்னாலும் அந்த லிக்விடிட்டி இருக்கணும் செகண்ட் திங் அது எதுக்காகனா நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா மீட் அவுட் பண்றதுக்கு ஒரு எமர்ஜென்சில ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு சடனா வந்து யார்கிட்டயும் போய் திடீர்னு ஒரு ஹெல்ப் கேட்கணும்னோ இல்ல நம்ம கிரெடிட் கார்டை வந்து ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்டுக்கு ஸ்வைப் பண்றதுல இருந்துலாம் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ண வேண்டிய ஃபண்டு இந்த கண்டிஜென்சி ஃபண்டு பிளிஸ்ஃபுல் ஃபண்டு தான் அதுக்காக நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம் அப்படி இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த ஃபண்டை வச்சுக்கலாம் அப்படி இல்லை நம்ம இப்ப வச்சிருக்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயே ஃபிளெக்ஸி எஃப்டி ஸ்வீப் எஃப்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல போட்டு வச்சுக்கலாம் இது இந்த ஃபண்ட்ஸை பத்தி நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது ப்ரொடெக்ட் ஹெல்த் அண்ட் வெல்த் இது எதுக்காகனா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கொஞ்சம் நிம்மதியா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எதை பத்தியும் கவலைப்படாம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்றதை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளான்ஸ் எடுத்துக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் போதும் வேற எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு என்டோமெண்ட் பிளான் மணி பேக் பிளான் அந்த மாதிரி எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாரும் எப்பயும் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது என்னன்னா நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம் காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் எப்படி பாக்குறது அவங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு ஃபண்ட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றது இதெல்லாம் தான் நம்ம எப்பயுமே திங்க் பண்ணிட்டு இருக்க விஷயம் இதுக்கு நமக்கு மெயினா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸும் பேங்க் ஆர்டிஸும் ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நம்ம ரிட்டையர்மெண்ட் ரொம்ப முக்கியமானது அதை பத்தி நம்ம ரொம்ப லேட்டா தான் ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் யோசிக்கவே ஆரம்பிப்போம் பட் நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறோமோ அப்ப இருந்தே நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தி பிளான் பண்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபிஸ் போட்டுட்டு வரலாம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல போடலாம் பென்ஷன் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட நமக்குன்னு எவ்வளவோ ட்ரீம்ஸ் இருக்கும் எங்கேயாவது வெளியூர் போகணும் வெக்கேஷன் போகணும்னு நினைப்போம் நமக்கு பிடிச்ச கார் வாங்கணும் வீட்டை நம்ம நினைச்ச மாதிரி ரீமாடல் பண்ணணும் இதை வந்து நம்ம லாஸ்டா தான் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளோட நீட்ஸுக்கு நம்ம சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிசையர் ட்ரீம்ஸுக்காக நம்ம சேவ் பண்ணணும் இது நமக்கு எப்ப மணி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எஃப்டில பேலன்ஸ்டு ஃபண்ட்ல பேங்க் ஆர்டிஸ்ல போட்டுக்கலாம் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இப்ப நான் இதுல இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஒன்னு ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு செகண்ட் மேடம் இதை விட்டுடுறேன் எனக்கு மட்டும் தெரியும் ஹலோ இல்ல இதுதான் எனக்கு ஜூம்ல நான் ஹோஸ்ட் பண்ற மீட்டிங் அதனால கொஞ்சம் ஏதாவது இது இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஜென்சி ஃபண்ட்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சுக்கலாம் பட் நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஸ்பெண்ட் பண்றவங்களா இருந்தா அதை தனியா வந்து ஒரு எஃப்டியாவோ இல்ல ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ மாத்தி வச்சிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் 6 மந்த்ஸோட எக்ஸ்பென்சஸ் நம்ம அதுல சேர்த்து வைக்கணும்ன்றது தம்ப்ரூ நம்ம என்ன நமக்கு ஆகுமோ இன்க்ளூடிங் இஎம்ஐ எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து 6 மந்த்ஸுக்கு நமக்கு வேணும்ன்றது நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அதுல அந்த கண்டிஜென்சி ஃபண்டுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு
அடுத்தது பேங்க்ல எஃப்டிஸ் போட்டு வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்ம் எஃப்டிஸ் நீங்க எப்ப வேணா எடுக்கிற மாதிரி உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயும் நீங்க வச்சுக்கலாம் அந்த ஃபண்டை. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்லயே இருந்தா கூட நீங்க தனியா ஒன்று வச்சுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போது கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்ல ஏற்கனவே ஏதாவது எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தா நமக்கு வந்து அப்ப கவர் கிடைக்காம போயிடும். அதனால நம்ம தனியா ஒரு இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் என்ன டிசீஸ் இருக்குன்றத பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுப்போம், நம்ம ஃபேமிலிக்கு எது சூட் ஆகும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த சம்மர் ஷூட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் நம்ம ஒரு 15-25 lakhs வச்சிருந்தாதான் இன்னைக்கு இருக்கிற பில்ஸ் வந்து நம்மளால செட்டில் பண்ணிட்டு வர முடியும். சும்மா நம்ம 3 lakhs, 5 lakhs எல்லாம் வச்சிருந்தோம்னா ஒரு ஃபீவர்னு போனா கூட அந்த அமௌண்ட் வந்து நமக்கு செலவாயிடும். நெக்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது நம்மளோட ஆனுவல் இன்கம்க்கு 7 times நம்ம வந்து இன்சூரன்ஸ் வச்சிருந்தாதான் சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கவர்னு சொல்லுவோம். இப்ப சப்போஸ் நம்ம வந்து இயர்லி 25 lakhs ஏர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மினிமம் ஒரு 1.75 crores to 2 crores இன்சூரன்ஸ் வச்சிருந்தாதான் நம்ம ஃபேமிலியால ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் இதுன்னா மீட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம வெறும் பிளைன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாதான் அவ்வளோ பெரிய இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். இல்லாட்டினா 2 crores கிட்டத்தட்ட 16 lakhs நம்ம வந்து பிரீமியமே பே பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளால ஒரு வருஷம் பே பண்ண முடியும், ஒரு வருஷம் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடும். அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்னும் போது ஈக்குவல் டு நம்ம கார் இன்சூரன்ஸ், ஏதாவது இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன்ஸ்னா கிளைம் வரும், இல்லாட்டினா நம்ம கட்டின மணி வராது. அதுக்காக யோசிச்சுட்டு அந்த பிளானை நம்ம எடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா சும்மா ஒரு 30-40 thousand கட்டினாலே நமக்கு வந்து 1 crore இன்சூரன்ஸ் கவர் கிடைச்சிடும். ஈவன் நம்ம 40-45 years இருந்தா கூட சொல்றேன். அதனால அது பெஸ்ட் பிளான், அதுக்கு வந்து போகலாம். தேர்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க எல்லாரும் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திருப்பி ஒரு தடவை அதை பத்தி சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 3 types இருக்கு. லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த கண்டிஜென்சிக்காக நம்ம போடுற ஃபண்டு. நெக்ஸ்ட் வந்து அது எப்படின்னா நம்ம அவங்க வந்து மோஸ்ட்லி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட பாண்ட்ஸ், டீ பில்ஸ் இதுல போடுறதால அதுல ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ரிட்டர்ன் வந்து 3-5% இருக்கும். நம்ம பேங்க் எஸ்பி அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும், அவ்வளோதான். அதை ரிடம்ஷன் பண்ணணும்னா நெக்ஸ்ட் டே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், இமீடியட்டாக கிடைச்சிரும். அதனால அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கையை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு ஃபண்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் பேங்க்ல எஃப்டிஸ் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பேலன்ஸ்டு ஃபண்டு போட்டுக்கலாம். பேலன்ஸ்டு ஃபண்டில் உங்களுக்கு 8-10% ரிட்டர்ன் வரும். அவங்க வந்து பாண்ட்ஸ்லயும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரெண்டுத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ்டு ஃபண்ட்னா பாண்ட்லயும் போடுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்லயும் போடுவாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் தான் இருக்கும். எஃப்டிக்கு பதிலாக 3-5 years பாக்குறீங்கன்னா நீங்க பேலன்ஸ்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷேர் மார்க்கெட்ல இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் வேரி ஆகும். பட் ஒரு லாங்கர் டியூரேஷன் வச்சிருந்தோம்னா நமக்கு ரிஸ்க் வந்து அதுல ரொம்ப மினிமைஸ் ஆயிடும். ஒரு மோர் தென் 7 years இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 12-18% நம்ம செலக்ட் பண்ற ஃபண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரிட்டர்ன்ஸ் வரும். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோல்டு. அது பாத்தீங்கன்னா 1964ல எல்லாருக்கும் இப்பதான் சிரிப்பே வருது. இவ்வளவு நேரம் நான் பேசும்போது ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. 1964ல பாத்தீங்கன்னா 10 grams 63 rupees தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 74ல பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா 506 rupees இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 8 times மல்டிப்ளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1984 பாத்தீங்கன்னா 1970 rupees இருந்துச்சு. அது வரைக்கும் பெருசா ஏறல, 4 times ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இப்ப வந்து 48,000 வந்துடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நடுவுல 96 இருந்து 2002 வரைக்கும் தான் கோல்டு வந்து ஏறல. 96 5,000 rupees இருந்தது, 2002 வரைக்கும் அந்த 5,000 rupees மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு 5-6 years தான் கோல்டு வந்து ஏறல. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10.5% ரிட்டர்ன் வரும். ஆனால் நீங்க எவ்ரி இயர் கோல்டு வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் ரொம்ப பீக்கில் இருக்கும் போது போய் வாங்காம கொஞ்சம் குறையும் போது வாங்கினோம்னா நம்மளோட ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாகும். ரியல் எஸ்டேட் அது எல்லாருமே நம்ம பண்றது தான். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்ப வாங்குறோம், எந்த இடத்துல வாங்குறோன்றத பொறுத்து தான் நம்ம ரிட்டர்னே தவிர, ஆவரேஜா பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெண்டல் இன்கம் வந்து 3-4% தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த இடத்தோட அப்ரிசியேஷன் தான் நமக்கு அதுல இருந்து வர்ற ரிட்டர்ன். இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் மேடம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் இதுல நீங்க இந்த ப்ரையாரிட்டி சொல்றீங்கல்ல, பட் இதுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணணும் ஏதோ இருக்கா? சப்போஸ் வந்து அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலத்துல 1/6 பொண்ணுல போடணும், 1/6 மண்ணுல போடணும். அதாவது நம்ம ஏர்ன் பண்றது இல்ல, 1 part வந்து கோல்டுலயும் 1 part ரியல் எஸ்டேட்லயும் போடணும், 1/2 part வந்து நம்ம என்ன வேலை செய்யறோமோ என்ன பிசினஸ் பண்றோமோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு பண்ணணும். மீதிதான் நம்மளோட வீட்டு செலவுக்கு, இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு, மேரேஜுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அதுக்கெல்லாம் சேவ் பண்றது. ஃபர்ஸ்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க அந்த 6 months எக்ஸ்பென்சஸ் தனியா வச்சிடணும். அதுக்கு அடுத்ததுதான் சேவிங்ஸ் வந்து ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கணும். எப்படி நம்ம ஒரு 7 lakhs 8 lakhs இருக்கிற காருக்கே நம்ம இன்சூரன்ஸ் இல்லாம வெளியில எடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப், நம்ம ஹெல்த் அதை விட முக்கியம்ன்றதால அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீதி சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும். வேற ஹலோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி? ஹாய் மேம், இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, இப்ப ஃபேமிலிக்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கா, இல்ல ஹஸ்பண்ட் தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், ஒய்ஃப்க்கு தனியாமே செப்பரேட்டா பண்ணணுமா, இல்ல ஒரே இன்சூரன்ஸ் தான் ஃபேமிலிக்குன்னு எடுக்கலாமா? இல்ல, ஒரு இன்சூரன்ஸே நீங்க ஃபேமிலி இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு இருக்கும், அது எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒருத்தருக்கும் தனித்தனியா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு 5 lakhs இண்டிவிஜுவல் கவர் வச்சுட்டு, ஒரு ஃப்ளோட்டர் ஒன்று 15 lakhs 20 lakhsக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 5 lakhs எக்ஸாஸ்ட் ஆனோடனே, இன்கேஸ் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோன்னா, அவங்களுக்கு 5 lakhs எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த 15 lakhsல இருந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது. ஓகே மேம், தேங்க் யூ. நீங்க இப்ப ஜெனரலா நீங்க என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றீங்க, எப்படி பிளான் பண்றீங்க? மேம் 1 minute, மேம் 3 minutesல வந்து ஜூம் வந்து ஸ்டாப் ஆகும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம் மேம். ஏன்னா 40 minutesக்கு தான் அது ஓகேவா இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருமே அதே லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கணும். வேற யாரும் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுனா கேட்கலாம். இல்ல இப்ப ஆர்டி ஸ்கீம்ஸ் நிறைய வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிஷியல் ஸ்கீம்ஸ் இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி ஏதாவது டீடைல்ஸும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து என்ஆர்ஐ டெபாசிட் பண்ண முடியாது, நாட் அலௌடு. நீங்க இந்தியன்ஸா ஏதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் பண்ணணும், பட் அது அந்த அளவு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இப்ப டெய்லி ஒரு ரூல்ஸ் வர்றதால பின்னாடி அதை எடுக்கும் போது ப்ராப்ளம் வந்துடும். மற்றபடி பேங்க்ஸ்ல, HDFC டெபாசிட்ஸ்ல என்ஆர்ஐஸும் ஆர்டிஸ் ஓபன் பண்ணலாம்.
3.5 ல இருந்து மேக்ஸிமம் 5.8% வரைக்கும் ரிட்டர்ன் வரும். ஆர்டி எவ்ரி மந்த் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் போட்டு வரல. டியூரேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், மினிமம் 12 மந்த்ஸ். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன டியூரேஷன் வேணுமோ அதை நம்மளோட கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்க எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, அந்த பேங்க்ல ஆர்டி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆர்டிக்கு பதிலா மோர் தென் 3 இயர்ஸ் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸும் கன்சிடர் பண்ணலாம். எஸ்ஐபிஸ் போடும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாம மணி வந்து சேர்ந்துட்டு வரும். இந்த சிறு துளி பெருவெள்ளம் சொல்றோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபீஸ் நீங்க எவ்ரி மந்த் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட நம்ம சாதாரணமா நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டினா கூட 20 இயர்ஸ்ல நம்ம ஒன்னும் பெருசா இது பண்ணிட முடியாது. ஆனா உங்களுக்கு 1 crore சேர்ந்துரும் அதுவே நீங்க எஸ்ஐபில போட்டுட்டு வந்தீங்கன்னா. ஒரு 20 இயர்ஸ்க்கு நம்ம 10,000 மந்த்லி போட்டுட்டு வரோம் அப்படின்னா அது 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல சொல்றேன் நான். ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்டு 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லயே உங்களுக்கு 1 crore வரும். இதுவே நம்ம கொஞ்சம் லாங்கர் டேர்ம் போடும்போது, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஜென்ரலா எல்லாரும் ரிஸ்க் மார்க்கெட் இறங்கும் போது ரொம்ப இறங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நம்ம பார்த்திருக்கோம் கோல்டு கூட இறங்குது, ரியல் எஸ்டேட்டும் பார்த்திருப்பீங்க. ஒரு நாள் வந்து பீக்ல இருக்கும் ஒரு ஏரியா, அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஏரியா போயிடும், வேற ஒரு ஏரியா வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அப்படிதான், எல்லாத்துக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நீங்க ஆரம்பிக்கும் போது பாத்திருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%, 12%ல எல்லாம் கூட டெபாசிட் போட்டிருப்பீங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6% தான் இருக்கு. அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறி தான் இறங்கும். நமக்கு வந்து இது ஷேர் மார்க்கெட் நமக்கு புரியாத விஷயம்ன்றதால கொஞ்சம் பயமா இருக்கு. மத்தபடி அதை கூட நம்ம 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வச்சிருந்தோம்னா நல்ல வேல்யூவோ அதை வந்து அவங்க அது வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்க வேணும்னா கோல்டாவும் வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்கு. நீங்க ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்ண போறீங்கன்னா டைரக்டாவே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்க என்ன ஆர்னமெண்ட் இது பண்ணணுமோ அதை பண்றது பெஸ்ட். நீங்க சேவிங்ஸா வைக்கணும், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க கோல்டு பாண்ட்ஸ் போடலாம். இல்ல நீங்க வந்து ஜுவல்ஸா யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டாவே ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அந்த பாண்ட்ஸ்ல போடுறதை விட. ஓகே மேம், தேங்க் யூ. மேம் ஒன் மோர் க்வெஸ்சன், ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன், ரியல் எஸ்டேட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வி ஆர் செல்லிங் தட் ஹவுஸ் இல்லையா? சோ அந்த அமௌண்ட வீடுதான் வீட்டுலதான் அகெயின் இன்வெஸ்ட் பண்ணுமா, லைக் பிளாட்டோ வீட்டுலதான் இன்வெஸ்ட் பண்ணுமா? அதர்வைஸ் வி கேன் யூஸ் இட் இன் அதர் பர்பஸா, லைக் எஜுகேஷன் ஆர் சம் அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அது எப்படி? பிகாஸ் லாஸ்ட் இயர் ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஐ ரெட் சம் ஆர்டிக்கல் ரிகார்டிங் இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் த ரியல் எஸ்டேட் ஆர் இஃப் யூ ஆர் செல்லிங் த ரியல் எஸ்டேட் and the amount you need to invest in few of that money should be invest in plot or real estate போட்டிருந்தாங்க. அத என்ன கொஞ்சம் clarify பண்றீங்களா கொஞ்சம்? இப்ப நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு செல் பண்ணும்போது, இப்ப நம்ம சப்போஸ் 50 lakhs க்கு வாங்கி இருக்கோம், 1 crore க்கு செல் பண்றோம் அப்படினா நம்மளோட profit வந்து 50 lakhs னு calculate பண்ணிக்கிறோம். இந்த 50 lakhs நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு செல் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இன்ஃபிளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 20 lakhs 30 lakhs ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்னு அரைவ் பண்ணுவாங்க ஜெனரலா. இப்ப நீங்க மீதி 70 lakhs உங்க இஷ்டப்பட்டு செலவு பண்ணிக்கலாம். இந்த கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷன் அந்த 20 lakhs 30 lakhs இருக்கிறத நம்ம திருப்பி ஒரு வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட்ன்றது 5 இயர்ஸ். இப்ப கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதுக்கு 5% வரும். அது 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க அந்த 20 lakhs 30 lakhs எடுத்து உங்க இஷ்டம் போல செலவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அந்த 20 lakhs 30 lakhsக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்.
வெறும் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு வீடு தான் வாங்கணும். திருப்பி கட்டின வீடு வித்தின் 2 இயர்ஸ் குள்ள நீங்க வாங்கணும். ஓகே, தேங்க் யூ மேம். ஒன்லி அந்த ப்ராஃபிட் போர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம திரும்பி இன்வெஸ்ட் பண்ணணும், டோட்டல் அமௌண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ மேம். ஃபார் மெயின்டைனிங் த ஐடி ரெக்கார்ட்ஸுக்கு ஒசரம் தானே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த 30% வந்து அகெய்ன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு? இல்லை, ஐடி ரெக்கார்ட்ஸுக்குன்றது கிடையாது. இப்போ நீங்க விற்கும் போது நமக்கு ஒரு கெயின்ஸ் வருது இல்லையா, அதை நீங்க எப்படி இருந்தாலும் கணக்கில் காமிச்சு தான் ஆகணும், ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூக்கு தான் எல்லா கணக்குமே போடுவாங்க. நீங்க வாங்கும் போது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ இருந்துச்சோ அதுக்கும், நீங்க செல் பண்ணும் போது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ இருக்கோ அதுல ஏதாவது கெயின் வந்தா நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஐடி ஃபைல் பண்றதுக்கு அதையெல்லாம் கணக்கு காமிச்சாகணும். இல்லை டைரக்டா நீங்க டாக்ஸும் கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம், அந்த கெயினுக்கு மட்டும் டாக்ஸே கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். மோஸ்ட்லி நம்ம யாரும் பண்ண மாட்டோம், ஒன்னு கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட்ல போட்டுருவோம், அப்படி இல்லை இன்னொரு வீடு வாங்கிடுவோம். ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் ஒன்று, அது 10 இயர்ஸ் பேமெண்ட். அது ஆக்சுவலாக நாங்கள் 3 இயர்ஸ் தான் அது பே பண்ணோம். 3 இயர்ஸ் பே பண்ணிட்டு எப்பவுமே அந்த 3 இயர்ஸ் வந்து ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கும். ஸோ அது பே பண்ணால் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு மேலே பண்ணலை, அப்படி விட்டுட்டோம். பட்டு இப்போ பார்த்தப்ப அது ட்ரெடிஷ்னல் பிளான்ங்கிறதுனால அதனோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப லாஸ் வருது. நம்ம 10 இயர்ஸ் கழிச்சு எடுத்தாலும் வந்து அதுல வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இப்ப விட்ட 2 இயர்ஸ் அந்த லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க, அது ரன்னிங் பிளான் ஆயிடும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் அது எங்களுக்கு கண்டினியூ பண்றதுல இஷ்டம் இல்லை. இப்ப இது எப்படி வந்து இதை வந்து நம்ம ரொம்ப லாஸ் இல்லாம எடுக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு. இல்ல மேடம், நம்ம இன்சூரன்ஸ் போடும் போது மட்டும் ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ்ல உங்களுக்கு நீங்க ஃபுல்லா கட்டுற மாதிரி இருந்தா மட்டும்தான் பெனிஃபிட். நம்ம எப்ப வித்ட்ரா பண்ணாலுமே மினிமம் 40% ஆவது நமக்கு லாஸ் வரும் நம்ம கட்டின மணியில. கரெக்ட், 40 சொல்றாங்க, 40% குறையும்ன்றாங்க. இப்ப அது என்ன பண்ணலாம், அது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம்? இல்ல, ஒண்ணு அவங்க சொல்ற மாதிரி நீங்க அதை கண்டினியூ பண்ணிடலாம், ஏன்னா இந்த 3 இயர்ஸ் மணி மினிமம் உங்களுக்கு ஒரு 6% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும் அதுல இருந்து. நீங்க இப்போ ஒரு ஆர்டி போடுற மாதிரி நினைச்சிட்டு அதை கண்டினியூ பண்ணிடலாம், ஏன்னா இப்ப நம்ம பேங்க்ல எஃப்டி போட்டாலும் நமக்கு அந்த ரிட்டர்ன் தான் வரப்போகுது. அதுக்கு வித் இன்சூரன்ஸ் கவரோட நமக்கு ஒரு 5-6% ரிட்டர்ன் வருது அப்படி, ஏன்னா இவ்வளவு நாள் கட்ட மணி உங்களுக்கு வேஸ்ட் ஆக வேண்டாம். அதனால அதை கட்டி நீங்க முடிஞ்சா கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டினா நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கம்மி மணி தான் வரும், அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப சப்போஸ் நீங்க வந்து 20 இயர் பிளான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வேணா கூட நம்ம வந்து அந்த டேர்மை வந்து மினிமம் டேர்மா சுருக்கிட்டு எக்ஸ்ட்ரா மணி கட்டி சீக்கிரம் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துருக்கிறதே 10 இயர்ஸ் பிளான்னும் போது இப்ப ஆல்மோஸ்ட் 2 வருஷமா கட்டலன்னா 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 5 இயர்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி வந்துடும். அப்ப அந்த லேப்ஸ் ஆன இயர்ஸையும் நம்ம பே பண்ணணும், பே பண்ணி அது ரன்னிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா அடுத்த 5 இயர்ஸ் பண்ணணும். ஆமா, ஓகே. மேம், ரிகார்டிங் LIC, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிகாஸ் நம்ம எங்க அம்மா டைட்டில் பாட்டி டைட்டில் எல்லாம் LIC ரொம்ப போடுவா. இப்போ நவர் டேஸ் LIC வந்து குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட், ஐ அக்ரி. பட் ஸ்டில் LIC போடுறது சென்சிபிளா, அது உங்களோட அபிப்பிராயம்? அதாவது இது பர்சன்ட் டு பர்சன்ட் டிஃபர் ஆகும்மா. நம்ம LIC போடுறது சென்சிபிள் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் நமக்கு 6% தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற இதுல நம்ம இன்ஃபிளேஷனை வந்து பீட் பண்ண முடியாது. ஒரு 20 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 6% தான் வருது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும், அது இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வராது, நம்மளோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது.
இப்ப ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட் போட்டோம்னா நமக்கு திருப்பி வரும்போது லம்சமா ஒரு அமௌண்ட் வரும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நம்ம இயர்லி வந்து ஒரு 50,000 பே பண்றோம்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நீங்க 20 இயர்ஸ் பே பண்ணும் போது 10 lakhs பே பண்ணிருப்பீங்க. 20 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அது வரும்போது ஒரு 16 to 20 lakhs உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். பட் 20 இயர்ஸ் கழிச்சு யோசிச்சு பாருங்க, அந்த 16-20 lakhs வந்து உங்களுக்கு எதுக்கும் பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதுவே நீங்க அந்த 50,000 மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியா 20 இயர்ஸ் போடும்போது ரிஸ்க் கம்மி மியூச்சுவல் ஃபண்ட்ல. நீங்க வாங்குற ஒரு பொருளை 20 வருஷம் கழிச்சு 1 crore rupees கொடுத்தீங்கன்னா தான் வாங்க முடியும். Correct. So mutual fund long term always benefit, yeah? Mutual fund la long term la podradhu, it's always benefit. Okay, thank you. More than 7 years appadina neenga dhairiyama podalam. Exactly, exactly. That 7 lakhs. Sorry, 7 years. Thank you, ma'am. Minimum oru 10% namba return edhirpaakalam neenga mutual fund la podumbodhu. மினிமம் 7 இயர்ஸ்க்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா 10% ரிட்டர்ன் நமக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ மேம். ரெண்டாவது, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இந்த மாதிரி ஆர்டியாவோ இல்ல எவ்ரி இயரோ இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் உங்களால வந்து நடுவுல போட முடியலன்னா கூட ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல அமௌண்ட்டை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லா பெனிஃபிட்ஸும் அதுல நமக்கு இருக்கு. பார்ஷியலா வித்ட்ரா பண்ணலாம். That is true with mutual fund. I am agree with that. Thank you, ma'am. Yes. Welcome. Hi, ma'am. நிறைய பேங்க்ஸ்ல இப்போ வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ 10 இயர்ஸ் கட்டினா அபோவ் 40 இயர்ஸ்ல வந்துட்டு மந்த்லி பென்ஷன் ஸ்கீம்ஸ், அது பத்தி எது பெனிஃபிட் உண்டா மேம்? பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு மேக்ஸிமம் 6% இப்ப எல்லாரும் கொடுக்கறாங்க. 5-6% ஒர்க் அவுட் ஆகும். பென்ஷன் நீங்க ரிட்டையர்மெண்ட் பத்தி பிளான் பண்ணும்போது ஒரு அவென்யூல இருந்து மட்டும் இன்கம் வர்ற மாதிரி பிளான் பண்ணாம கொஞ்சம் டிவிடெண்ட் இன்கம், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், இந்த மாதிரி பென்ஷன் பிளான்ல இருந்து இன்கம்னு நீங்க பிளான் பண்ணாதான் ஒரு எல்லா டைமும் வந்து எல்லாத்துல இருந்தும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் வராது, வேரி ஆகும். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிடுச்சுன்னா கூட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா வரும், இல்ல ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா வரும், எல்லாம் சேர்ந்து காம்பன்சேட் ஆகி ஒரு ரெகுலர் இன்கம் வந்துட்டு இருக்கும். ஒரு ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் போட்டோம்னா நம்ம ஃபுல்லா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க பென்ஷன் பிளான் எடுத்தாலும் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபண்ட் வேணுமோ அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ போடலான்னு பிரித்து அதில் போட்டுட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்ஷன் ஃபண்டு மோஸ்ட்லி நம்ம நடுவில் சரண்டர் பண்ண முடியாது, பண்ணோன்னா நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ. நான் வந்து பர்சனலாக என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அனாவசியமானா மணியை லாக் பண்ணாமல் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட். ஹலோ மேம், நான் பிட்காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்றது சேஃபா? பிட்காயின் எனக்கு அதை பத்தி அவ்வளோ ஐடியா இல்லம்மா, பட் நமக்கு தெரியாத எதுலயும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்படி ஆசையா இருந்துச்சு அதுல வெஞ்சர் பண்ணி பார்க்கணும்னா போனாலும் பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்லன்ற அமௌண்ட் மட்டும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட் மட்டும் சும்மா ஜஸ்ட், ஏன்னா இப்ப எல்லாரும் அதுல போடுறாங்க. ஆமா, இல்ல அத பத்தி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட பத்தி சொல்லணும்னா நமக்கு புரியாத விஷயத்துல நம்ம மணி போடக்கூடாது. அதனால நீங்க சும்மா ரொம்ப கம்மியா வேணா போட்டு ஒரு வெஞ்சர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க் யூ.
ஜெனரலா குழந்தைங்களுக்கு ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க? மேம் மணி லாக் ஆகாம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப இன்சூரன்ஸ்ல போடும்போது அது லாக் ஆயிக்குது இல்ல மேம், அப்ப எந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல போடலாம் நம்ம? இல்ல அதுதான் நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க போடலாம், அதுல வந்து நீங்க வெறும் இன்சூரன்ஸ் கவர் தான் இருக்கும். மத்தபடி வந்து எந்த இன்சூரன்ஸ்ல போட்டீங்கனாலுமே யூலிப்ல போட்டீங்கன்னா கூட அதுக்கு ஒரு லாக் இன் பீரியட் இருக்கு. ஓகே. இப்போ எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டால் அதை வச்சு நம்ம லோன் எடுத்துக்கலாம், அது அது மாதிரி வேற எந்த இன்சூரன்ஸ்லையும் தெரியல, ஆனால் அது நல்லதா மேம்? ஒரு இன்சூரன்ஸ் எல்ஐசியில் போடுறோம், அதை அந்த அதே பாண்டை வச்சு நம்ம லோன் எடுத்துக்கலாம், அப்போ அது கொஞ்சம் ஃப்ளோட்டிங் ஆகுது, அட்லீஸ்ட் லோன் ஆகாது நமக்கு கிடைக்குது. அதை பற்றி என்ன சொல்றீங்க? இல்லை அது நமக்கு ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு ஈவன் மறுநாளே கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க கிரெடிட் பண்ணிடுறாங்க, பெஸ்ட்டு இதுதான். நான் வந்து ரிட்டர்ன் வைஸ் உங்களுக்கு சொன்னேன், அந்த எண்டோமெண்ட் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க நிறைய எஃப்டிஸ் போடுற ஆளா இருந்தா எல்ஐசியும் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா எஃப்டில வர்ற அதே ரிட்டர்ன் தான் எல்ஐசிலையும் வருது, ஸோ நீங்க அதுலயும் போடலாம். ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ. மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா எஃப்டில வர அதே ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு எல்ஐசிலையும் வருதுன்னு, என்ன எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் லவுடரா பேச முடியுமாமா, ஆடியபிளா இல்ல? இல்ல இப்போ சொன்னீங்க இல்லையா எஃப்டில வர ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு எல்ஐசிலையும் வரும் அப்படின்னு, அது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எனக்கு புரியல. இப்ப நமக்கு எஃப்டி போட்டோம்னா இப்ப நமக்கு வந்து மேக்சிமம் 6.5% வருது, அதுதான் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு தெரிஞ்சு. சேஃபரா போடும்போது கொஞ்சம் ஏதாவது நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனில போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மணியும் அந்த அளவு ரிஸ்க் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து அந்த மணியோட சேஃப்டி குறைஞ்சிடும். நீங்க ஒரு சேஃபா பேங்க்ல போடும்போது மேக்சிமம் 6.5% வரும். உங்களுக்கு எல்ஐசியில இல்ல எந்த இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னாலுமே எண்டோமெண்ட் பிளான்ஸ்ல மணி பேக் பிளான்ஸ்ல போடும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 5.5 to 6.5% ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஏஜுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரீமியம் டிஃபர் ஆகுறதால நமக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா மேக்சிமம் 6% வரும். மேம் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படினா எதை எடுத்துக்கலாம் மேம்? என்ன கேக்குறீங்க மேம்? இப்போ வந்து செக்யூர்டான இன்வெஸ்ட்மென்ட் அப்படினா எதை எடுத்துக்கிறது? இப்போ வந்து பேங்க்ல எஃப்டி அப்படி நினைக்கிறோம், ஆனா அதுல ரொம்ப இது வரல அப்படினு சொன்னீங்க, அதை விட செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படினா எந்த இதை எடுத்துக்கலாம்? செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க பேங்க் எஃப்டிஸ் தான் நம்ம சொல்ல முடியும். 5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு மே மோஸ்ட்லி பேங்க்ஸ் ஒன்றும் ஆகாது, அதுல போடுறது நமக்கு சேஃப் தான். நெக்ஸ்ட் நீங்க பார்க்கணும்னா ஆர்பிஐ பாண்ட்ஸ்ல போடலாம், பட் என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆர்பிஐ பாண்ட்ல, நீங்க இந்தியாவில் இருக்க யார் பேர்லயாவது தான் போட முடியும். ஓகே மேம், ஆனா இப்போ பேங்க்லயும் எஃப்டி இருக்குது, போஸ்ட் ஆபீஸ்லயும் எஃப்டி இருக்குது, எந்த அளவுக்கு மேடம் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது? இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறது 100% சேஃப், ஆனா என்ஆர்ஐஸ் வந்து ரூல்ஸ் படி போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாது. பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஆமா. ஓகே மேம், தேங்க் யூ.
நாளைக்கு வந்து அவங்களுக்கு இன்கேஸ் நம்ம என்ஆர்ஐன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம போட்ட மணி மட்டும்தான் நமக்கு வரும். ஈவன் நீங்க யாராவது பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கூட என்ஆர்ஐ ஆன அப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். நாங்க என்ஆர்ஐ ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. மேம் இப்ப எனக்கு ஒரு க்வெஸ்சன். இப்ப எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஐ ஆக்கிட்டாங்க, பட் ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ ஷி ஹஸ் நாட் டேர்ன்ட் ஹர் அக்கௌண்ட் இன் டு என்ஆர்ஐ. ஓகேவா? ஸோ இவர் வந்து அவங்களதுல கொஞ்சம் பணம் போடுறாரு, அது வந்து சேஃப் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, பிகாஸ் இவர் என்ஆர்ஐ, அது வழியா இவங்களும் ரெசிடென்ட் ஆயிட்டாங்க இங்கே. பட் அவங்களோட அக்கௌண்ட் அங்கே இருக்கு, பட் அவங்களோட அக்கௌண்ட்டை என்ஆர்ஐ ஆக்கலை, அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ரீவித்யா மேடம் பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். See, the status of ஒரு பர்சனோட என்ஆர்ஐ வந்து ஒரு பர்சன் என்ஆர்ஐயா இல்லையா அப்படிங்கறத அக்கௌண்ட்டை வச்சு கிடையாது. அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், how many days staying in India during a financial year, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ உங்க ஒய்ஃப், உங்க ஃப்ரெண்ட் இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு வந்து தோ ஷீ இஸ் அ டிபெண்டன்ட், அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ண டேஸ் வந்து இட் வில் பி லெஸ் தென் 182 டேஸ் இன் அ இயர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்டேட்டஸும் என்ஆர்ஐ தான் இருக்கும். பேங்க்ல மேம் ஐ குட் நாட் டேக்கன் மேம் யுவர் வாய்ஸ் இஸ் கட்டிங், ஸோ ஐ குட் நாட் கனெக்ட் டு யூ. Can you hear now? Yeah, now it's clear. Uttra? Yes. See, what I'm saying is, ஒரு பர்சன் இந்தியால எத்தனை நாள் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படிங்கற பொறுத்து தான் நம்பர் ஆஃப் டேஸ் தட் ஹி ஆர் ஷீ ஸ்டேட் இன் இந்தியா will determine the residential status of that person. Person, yes. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட, பட் ஷி இஸ் ஸ்டேயிங் ஃபார் மோர் தென் 182 டேஸ் அவுட்சைட் இந்தியா, அதனால அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெசிடென்டா தான் ஆயிடுவாங்க அவங்க. Okay, so she is also like considered as NRI. So அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ்ல அவங்க பேங்க் அக்கவுண்ட் ரெக்கார்ட்ஸ்ல அதை என்ஆர்ஐ அவங்க மாத்தாம இருக்காங்களே தவிர அவங்க என்ஆர்ஐ கிடையாது, ரெசிடென்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. Exactly, but that person, the husband is say monthly he is putting some amount in her account, so adanalo enna problem she will be occurring any problems or she will be facing some problem varun solla mudiyadhu. We can simply say that husband is transferring to the wife's account. Okay ma'am, yes. Only yes. In case இவங்க சொன்ன மாதிரி செல்வி சுகுமாரன் மேடம் சொன்ன மாதிரி அவங்க வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்லயோ போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லயோ அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க என்ஆர்ஐயா இருந்திருக்காங்க அப்படின்னு பேங்கர்ஸ் இப் தே கம் டு நோ தட் இப் தே வாண்ட் டு சேஞ்ச் இட் தென் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குமே தவிர அவங்க ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல இருந்து ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு மணி வரதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. கரெக்ட். சோ அவங்க இப்ப அவங்களோட அக்கௌண்ட்டையும் என்ஆர்ஐ மாத்தாம இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லையா? இல்ல மாத்தணுமா? ஐடியலி கேட்டீங்கன்னா அஸ்பர் லா சேஞ்ச் பண்ணிருக்கணும். எக்ஸாக்ட்லி அதுதான் ஆக்சுவலி அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன். இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவங்களதும் மாத்தணும்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் குட் எனஃப் டு கன்சிடர். லைக் 182 டேஸ் அவங்க வந்து அங்க இல்லைன்ற பட்சத்துல இட் இஸ் கன்சிடரிங் தட் ஷீ இஸ் அ என்ஆர்ஐ, ஷீ இஸ் ஆல்சோ அன் என்ஆர்ஐ. ஸோ அவங்க அக்கௌண்ட்டும் மாத்தி தான் ஆகணும் இல்லையா? ஐடியலி மாத்தி இருக்கணும். ஓகே, சோ ஐ வில் டெஃபினெட்லி ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் டு ஹர் சோ தட் ஷீ வில் பி கெட்டிங் சம் பெனிஃபிட்ஸ். தேங்க் யூ. பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிபெண்டண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் அது மாத்துறது இல்ல. தட் இஸ் வாட் தி ரியாலிட்டி இஸ். ஓகே மேம், தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். யா, வெல்கம். தேங்க் யூ மேடம். ஹாய் மேம், நீங்க
மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா மேம்? ஆக்சுவலி அதுல அது எப்படி ப்ரொசீட் பண்ணணும், லைக் வி கேன் அது வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அவங்க மூலம் அப்ளை பண்ணுமா இல்ல வி கேன் டு இட் பிகாஸ் ஐ ஹவ் நோ ஐடியா ஐ ஹவ் ஜாயின்ட் இன் மிடில் ஆஃப் தி செஷன் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் இட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கேஒய்சி பண்ணணும், நோ யுவர் கஸ்டமர் பண்ணணும். அதாவது உங்களோட பான் கார்டு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு இல்ல பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம அட்ரஸ் போன் நம்பர் இந்த டீடைல்ஸ்லாம் நம்ம வந்து ரெக்கார்டில் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸோடு ஆரம்பிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை த்ரூ பேங்க்கும் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்களே பண்ணுறதா இருந்தாலும் டைரெக்டாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை நாங்கள் பண்ணி கொடுக்கணுன்னாலும் அதை பண்ணி கொடுப்போம். இதுக்கு பேசிக்காக வேண்டியது உங்கள் ஃபோட்டோ, பேன் கார்டு, உங்கள் பாஸ்போர்ட்டு டீடைல்ஸ், இங்கே ஒரு லோக்கல் அட்ரஸும் கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேங்க் செக்லீஃப் இதுவா இருக்கணும், என்ஆர்ஓ அக்கௌண்டா என்ஆர்இ அக்கௌண்டா இருக்கணும். ஓகே மேம். மேம் எஸ்ஐபினா நீங்க எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அதுதான் நம்ம எஸ்ஐபின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் ஃபண்ட் அப்படின்னா, உங்களோட கோல் எவ்வளோ நாளைக்கு இருக்கு, 3 இயர்ஸா 5 இயர்ஸா 7 இயர்ஸான்றதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லார்ஜ் கேப் ஃபண்ட் வேணுமா பேலன்ஸ்டு ஃபண்ட் வேணுமா அப்படின்றத பார்த்து ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே மேம். மேம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் ஸ்கீம்ஸ் இல்ல அவங்களுக்கு அந்த தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கான மாதிரியான எதனாவது ஐடியாஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேக்கலமா? வீட்ல இருக்க லேடிஸ், வீட்ல இருக்கிற லேடிஸ் இப்போ நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணலாம் இல்ல எப்படியாவது earn பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன அந்த இன்வெஸ்ட்மென்ட் ரைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இல்ல எங்க இருந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு சோர்சஸ் எங்க இருந்து கிடைக்கும் அப்படிங்கற மாதிரியான அட்வைஸ் அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து பண்ணலாம் அப்படின்னும் போது இப்ப எல்லாருமே ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பண்றாங்க, வீட்டுல இருந்து ஷேர் மார்க்கெட்ல எப்படி பண்ணணும்ன்றத கத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்த உடனே நிறைய போடாம ஃபர்ஸ்ட் ஒரு 10,000-20,000 போட்டு மார்க்கெட்ட ஒரு 1 இயர் அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வேண்டியது டிசிப்ளினும் பேஷன்ஸும். நம்ம பேப்பர்ல படிக்கிற மாதிரி இல்ல எங்கேயாவது கேள்விப்படுற மாதிரி இன்னைக்கு போட்டு நாளைக்கு மணியை வந்து பெருசா டெவலப் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா அதை பத்தி லேர்ன் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போட்டு இப்ப நெக்ஸ்ட் ரொம்ப வர்ற இன்கம் வந்து யூடியூப் மூலமா வருது. வேற எந்த சோர்ஸ்ல இன்கம் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இல்ல இப்போ இன்ஸ்டன்ஸ் இப்போ ஹோம் பேக்கிங் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, வீட்டுல இருக்கிறவங்க ஹோம் பேக்கிங் பர்த்டே ஆர்டர்ஸ் பர்த்டே கேக் ஆர்டர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே ஒரு நிச்சயமா ஒரு பெரிய பேக்கரியா திறக்கணும் அப்படின்னு அவங்க போகும்போது வந்து பேங்க்ல ஒரு லோன் எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைடீரியா நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களான்ற ஒரு க்வெஸ்சன் வருது. அது பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, மோஸ்ட்லி ஹோம் மேக்கர்ஸ் அது பண்ணிருக்கிற வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரியான சமயத்துல அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் இங்க இருந்து எப்படி லீகலாவோ இல்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாமலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அருணா, ஆக்சுவலி டு ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன் மேடம், நான் என்னோட இன்புட் கொஞ்சம் கொடுக்குறேன் இதுல. ஓகே ஓகே. ஆக்சுவலி அவங்க க்வெஸ்சன் என்னன்னா,
பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவை, கரெக்டா? இஸ் திஸ் யுவர் க்வெஸ்சன் அருணா? ஓகே, ஆக்சுவலி இப்ப வந்து இட் டிபெண்ட்ஸ் எந்த எங்க நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கறது. இன் இந்தியன் சினாரியோல சொல்றேன், இன் இந்தியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், நீ சொல்ற மாதிரி ஆல்ரெடி ஐடி ஃபைல் பண்ணல, ஸோ பேங்க் லோன் போடுறது ப்ராப்ளம் அப்படின்னா, தெர் ஆர் சம் அதர் சோர்சஸ் லைக் தேர் சம்திங் கால்ட் எம்எஸ்எம்இ, ஓகேவா? மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன், அது ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இஸ் தேர். ஹலோ அம்மே, ஆடிபிள் கேக்குது? நான் பேசுறது கேக்குது? கேக்குது, பேசு. ஓகே, சோ தேர் சம்திங் கால்ட் எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு through banks we can apply for the loan. And the one small scale micro organization and the mari small baking and the mari pandradukla, there are different bank finance are available. Adukku vandu documentation process will be little less, like there's a call, there's a loan called mudra loan, okay va? Adukku vandu they give up to some 5 lakh rupees and the mari some limits are there. So there are various sources of financing are available. அதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி போகணும். ஈவன் நம்ம ஐடி ஆல்ரெடி ஃபைல் பண்ணல அப்படின்னா கூட நியூ பிஸ்னஸுக்கு தெர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ். அகெயின் இது வந்து இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி சோர்சஸ்ல வி கேன் மீன் கோயின் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, சூப்பர், அது நல்ல இன்ஃபர்மேஷன். அப்போ அதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு யாருக்கு கிட்ட போயிடணும்? இப்போ அந்த எம்எஸ்இல நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை பேங்க்ல ஒரு லோனுக்கு அதை வச்சு நம்ம போகணும்னா யார் நமக்கு அசிஸ்ட் பண்ணுவா? ஓகே, அசிஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். எனிஒன் கேன் டூ இட் ஆன்லைன்ல. வி கேன் டேக் தி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு ஒரு எம்எஸ்எம்இ நம்பர்னு, தென் வி கேன் தி எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட். சென்னையில் பார்த்தோன்னா எம்எஸ்எம்ஐ டிபார்ட்மெண்ட் இஸ் இன் கிண்டி. ஓகே, இஃப் யூ வாண்ட் சம் கான்டாக்ட்ஸ் தேர், ஐ கேன் கெட் சம் கான்டாக்ட்ஸ். அந்த எம்எஸ்எம்இல எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி லோன் இது பண்ணுறதுன்னு, ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ப்ரொசீட். ஐ மீன் ஃபார் தட் மேட்டர் யாருக்குமே இந்தியாவில் எதுவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த மாதிரி சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ யூ கேன் அப்ரோச் தேர். நான் இதில் எம்எஸ்எம்இல ஐ கேன் கெட் சம் கான்டாக்ட்ஸ். ஓகே, சூப்பர், ஓகே, தேங்க்யூ. ஏதோ க்வெஸ்சன்ஸ் இருக்கா மேடம்? உங்களுக்கு எதுவும் பிரசன்டேஷன் இன்னும் பாக்கி இருக்கா, ஒரு முடிஞ்சிச்சா? இல்ல மேடம், முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, சோ ஃபைன் மேம். தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி எல்லாம் இப்ப போறாங்க இல்லையா, நிறைய பேர் அதுக்கு நிறைய கிளாसेस எல்லாம் அட்டெண்ட் பண்றாங்க, அதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு இப்போதைக்கு அது வந்து செக்யூர்டாகவும் இருக்கும், அப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது பெனிஃபிட்டாகவும் இருக்கும் மேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஓகே, அகெயின் ஐ வில் கிவ் சம் இன்புட் ஆன் திஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும்? எனக்கு ரொம்ப தெரியல, ஆனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு ஆட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இந்த பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டவரேன். எனக்கு ரொம்ப அதை பத்தி டீட்டெயில் தெரியல, ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறத வச்சு நான் கேட்கிறேன் மேம். ஓகே, நீங்க சொல்றது மோர் ஆர் லெஸ் கரெக்ட் தான். சோ ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ உங்ககிட்ட இருக்கு, அதை மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா, இப்ப வந்து ட்ரெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் normal marketing which has come into digital form. So neenga sonna mari idhula vandu fb la ads create pandrathu, insta la ads create pandrathu, mari other inda vidhula vandu digital form la promotes panna promotions pandrathu, idhu dhaan overall digital marketing portha varaikkum. But digital marketing la neenga digital marketing pannanuma illa ungalaoda product ku digital marketing pannanuma? இல்லை, இப்போ நாம பண்றதா இருந்தா, இப்போ நான் வந்து ஒரு இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், ஆனால் என்கிட்ட எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, வேற ஏதோ ஒரு ப்ராடக்டை நான் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணலாம், அதுக்கு வந்து யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யூ ஹேவ் டு டேக் அப் தி கோர்சஸ், அதுல நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு.
ஓகேவா இப்ப வந்து நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ் தே ஆர் டோட்டலி இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைட் ஃப்ரம் வெப்சைட் டெவலப் பண்றதுலேருந்து ப்ரொமோஷன்ஸ் பண்றது எல்லாமே பண்றாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் இல்லை நானே சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் எனக்கு வந்து ஐ நீட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் என்னோட ப்ராடக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணும்னா நான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவேன் அதுக்கு உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவல்ல தேவை கிடையாது இட்ஸ் பியூர்லி தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்புறம் நீங்க எப்படி கிளைண்ட்ஸ் உங்களுக்கு நீங்க கிளைண்ட்ஸ் பிடிக்கிறீங்க அதை பொறுத்து இருக்கு ஓகே 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 மேம் அதாவது நீங்க வந்து அந்த டெக்னிக்கலி உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் கண்டென்ட் ரைட்டிங்கோ இல்லைன்னா இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்றது இல்ல இது பண்றது பிளாக்ஸ் பண்ற போடுறது ஸோ அதுக்கு வந்து யூ ஷுட் எக்யூப் யுவர் செல்ஃப் Okay, okay. Thank you, ma'am. Thank you. Hello, Sri Vidya, ma'am. I have a question. Yeah. இது பிபிஎஃப் பத்தி சொன்னீங்களா லைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து when we were in India. Okay. ஸோ இப்போ அது ஆக்சுவலி 14 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதை எடுக்க முடியும் அப்படின்னும் போது இயர்லி ஒன்ஸ் சம் அமௌண்ட் வி ஹேவ் டு பே அப்படின்ற மாதிரி சம் ரூல்ஸ் ஆர் தேர் இல்லைங்களா பிபிஎஃப்க்கு செல்வி சுமரன் மேம் நீங்க ஆன்சர் பண்றீங்களா ஷீ இஸ் ஆஸ்கிங் அபௌட் பிபிஎஃப் இல்ல நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் வந்து பிபிஎஃப்ல எவ்ரி இயர் பே பண்ணணும் சப்போஸ் ஒரு இயர் பே பண்ணலனா அடுத்த வருஷம் ஃபைன் போட்டு அதை நம்ம கட்டலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க இப்போ நம்ம என்ஆர்ஐ ஆயிடுறோம் ஸோ அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் ஆக்சுவலா இதுக்கு மேல நம்ம கண்டினியூ பண்ண கூடாது இல்லீங்களா ஆஸ் பர் இது கண்டுபிடிச்சிருவாங்க உங்க பான் கார்டுல கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஆதார் கார்டு கூட இந்தியன் ஆதார் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட வந்து அதாவது இந்தியாவுல இருக்க மாதிரி அட்ரஸ் கொடுத்து பண்ணிருக்கீங்கன்னா கூட ஓகே பட் உங்களோட பேங்க் இது கொடுக்கும் போது டீடைல்ஸ் கொடுக்கும் போது அது இந்தியாவுல இருக்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டா இருந்தா அவங்களுக்கு தெரியாது இல்லைன்னா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஏதாவது ரெப்யூட்டட் ஜுவல்லரி ஷாப்ல சிட்டு போட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் வேட்டு அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் இல்லாம வாங்குறது கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும் ஏன்னா நீங்க ஏதாவது ஆன்டிக் அந்த மாதிரி ஜுவல்லரி பார்க்கும்போது உங்களுக்கு 18% 20% எல்லாம் மேக்கிங் சார்ஜஸ் வந்துச்சுன்னா அதுவே வந்து நமக்கு 5 pounds வாங்கினா 1 pound வந்து மேக்கிங் சார்ஜஸ்க்கே போயிடும் அதை அவாய்ட் பண்ணலாம்னா நீங்க அந்த மாதிரி சிட்டு போடலாம் அது வந்து நீங்க ரெப்யூட்டட் கம்பெனிஸா பார்த்து போடணும் மேடம் அதுல அருணா மேடம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காது இல்ல மேம் சில்ட்ரன்ஸ் ஸ்டடிஸ் அவங்களுக்கு வந்து இந்த எஃப்டி போடுறது பெஸ்டா அல்லது நீங்க சொல்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் தான் இதுவா சில்ட்ரன்ஸ் உடைய ஸ்டடிஸ் அண்ட் மேரேஜ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மோர் தென் 5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா தைரியமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாமா நம்ம ஃபண்ட் செலக்ட் பண்றதுலதான் இருக்கு அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும் போது ஜென்ரலா என்ன பண்ணுமோ அப்படின்னா நெட்ல சர்ச் பண்ணிட்டு ஒரு டாப் 5 ஃபண்ட்ஸ்ல ஒரு 2 ஃபண்ட்ல வந்து மாத்திட்டே எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு டாப் 10-15 ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மாறி மாறி ஏதாவது ஒன்னு ஒரு ஒரு குவார்டர்லயும் டாப் ஃபண்ட்ஸா வந்துட்டு இருக்கும் அதனால ஒரு நல்ல ஃபண்டோட ஸ்டிக் ஆகி நீங்க 5-7 இயர்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 10-12% ரிட்டர்ன் மினிமம் வரும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வேலையில சேரும் போது ஏன்னா அப்பெல்லாம் 1000 rupees ஒரு வேல்யூ இருந்துச்சு 1000 rupees SIP ஆரம்பிச்சவங்க
எவ்ரி இயர் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும்போது அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் எஸ்ஐபியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2-3 பேரு மோர் தென் 1 crore சேர்த்திருக்காங்க. அவங்க எவ்ரி இயர் வந்து சிஸ்டமேட்டிக்கா அவங்களுக்கு சேலரி வந்த உடனே இன்க்ரிமெண்ட் வந்திருக்குன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு அதுல ஒரு 40-50% எஸ்ஐபியா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எதுவும் கஷ்டப்படாம ஒரு 1 crore 1.5 crores அந்த மாதிரி சேர்த்திருக்காங்க. குழந்தைங்களோட படிப்புக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் வே வந்து மியூச்சுவல் ஃபண்ட். அது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சின்னதா ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க போடலன்னா கூட சின்னதா ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் போட்டீங்கன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது கேட்கற வரைக்கும் படிக்கிற வரைக்கும் புரியாது. நீங்க அதுல போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்க மணி அதுல இருந்தாதான் உங்களுக்கு அது பார்க்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே தைரியமா போட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ மேம். மேம் அந்த இது வந்து என்ஏவி வந்து அதுல மாறிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம அந்த என்ஏவிய பார்த்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணுமா ஃபண்ட்ஸ், அந்த ஃபண்ட் அலோகேஷனை? இது எப்படி இது அது புரியவே இல்ல ஆக்சுவலி. இல்ல நீங்க அதாவது என்ஏவிய பார்த்து நம்ம மாத்தணும்லாம் இல்லம்மா. ஜென்ரலா நம்ம ஒரு நல்ல ஃபண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா, இப்ப மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து நமக்கு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஃபண்டும் 8-12% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த ஃபண்டோடைய நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்ப நிஃப்டி 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஆனா ஃபண்டு வந்து 4-5% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கணும். ஏதாவது அதுல இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நல்லா பண்ணாததால அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையா, இல்ல வேற என்ன ரீசன் பார்த்துட்டு ஃபண்டு வந்து அவங்க சரியா மேனேஜ் பண்ணல அப்படின்னா நம்ம வேற ஃபண்டுக்கு மாத்தலாம். மத்தபடி அந்த என்ஏவிய பார்த்துட்டு மாத்திட்டே இருந்தோம்னா நீங்க இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்ட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஃபண்ட் பாக்குறீங்கன்னா அது ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அதனாலதான் அது டாப்ல இருக்கு. அந்த ஃபண்ட்லயே நீங்க திரும்பி போடணும்னு இல்லை. டாப் 10ல உங்க ஃபண்ட் இருந்தா கூட ஓகே, டாப் 15ல இருந்தா கூட ஓகே. உங்களுக்கு ஒரு ஆவரேஜா மார்க்கெட் ரிட்டர்னோட ஈக்குவலா வந்திருக்குன்னா நீங்க நல்ல ஃபண்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல கண்டினியூ பண்ணலாம். ஃபண்டை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அன்னெசரியா டாக்ஸஸ் போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டை மாத்த மாட்டோம், நடுவுல வேற ஏதாவது செலவு பண்ணிடுவோம். ஒரு சில சமயம் உடனே செய்ய மாட்டோம், அதாவது இந்த மந்த் எடுப்போம், ஒரு 2 மந்த் கழிச்சு ஆரம்பிப்போம். அப்ப அந்த 2 மந்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் குறைஞ்சிரும். லாங்கர் டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற அளவு உங்களால அக்யூமுலேட் பண்ண முடியாது. மணி சேர்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் டிசிப்ளினும் ஒரு பொறுமையும் வேணும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு மாதிரிதான், இப்ப 2-3 வருஷம் ஏறாமையே இருந்துச்சு. ஆனா நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், ஏறலன்னா கூட கோல்டு வாங்குவோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏறல இறங்குதுன்னா கையில இருக்கிறதையும் விட்டுருவோம், அது பண்ணக்கூடாது. அப்பையும் நம்ம வந்து எப்படி கோல்டு வந்து இறங்கினா போய் வாங்குறோமோ, ரியல் எஸ்டேட் இறங்கினா இன்வெஸ்ட் பண்றோமோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே மாதிரிதான். இறங்கும் போது நீங்க அதிகமா போடலாம், ஏறும்போது வேணா வித்துருங்க, நோ இஷ்யூஸ். இது எப்படின்னா அந்த பேங்க்ஸ்ல வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணி இது வந்து அஷ்யூர்ட் ரிட்டர்ன் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஆனா நம்ம ஒரு சர்டன் பீரியட் முடிஞ்சு அது ஒன்ஸ் மெச்சூர் ஆகி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது அவ்வளோ அவங்க சொன்ன அளவுக்கு அந்த என்ஏவி கூட ரீச் ஆகல. இப்பவே வந்து 9.7 இருக்கு, நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா இது 14 ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அது 10-11 தான் இருந்தது நாங்க ஒன்னு அந்த மாதிரி எடுக்கும்போது. அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க வந்து அது வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், நீங்க அதை மாத்திருக்கணும், ஒரு 6 மந்த்ஸ்ல மாத்திருக்கணும் அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது போடும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாரு, அப்புறம் அது நாங்க எடுக்க போகும்போது அந்த அவர் டிரான்ஸ்பர்ல போயிடுவாரு, வேற ஒருத்தர் இருப்பாரு அவரு ஒரு சஜஷன் சொல்லுவாரு. ஸோ எங்களுக்கு அது ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரே புரியல. அது இது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சம்டைம்ஸ் தோணுது.
நம்ம போறது ரைட் ட்ராக்கா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டனும் இருக்கு சம்டைம்ஸ். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நாங்க உங்களுக்கு டெய்லி அந்த என்ஏவி சார்ட் அனுப்புறோம், நீங்க அதை பார்த்து செய்யுங்கிறாங்க. அந்த சார்ட்டை பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப என்ன பண்ணணும் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்டின் தான் வருது. இல்லம்மா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல நோ அஷ்யூர்ட் ரிட்டர்ன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் எஃப்டியை தவிர வேற எதுலையுமே அஷ்யூர்ட் ரிட்டர்னே கிடையாது. ஈவன் இப்ப நான் எல்ஐசி சொல்றேன்னா கூட அந்த 6% வந்து அஷ்யூர்ட் ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது. இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல உங்களுக்கு அந்த 6% கண்டினியூ ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன். மேபி வந்து 4% கூட போகலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே மாதிரி தான். நான் 10-12% வரும், 8-12% அப்படின்னு சொன்னேன்னா 8% வரலாம், 12% வரலாம். மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்றத பொறுத்து தான் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வரும். நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று. ஒரு செடியை நட்டுட்டு டெய்லி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, அது எப்படி வளராதோ அதே மாதிரிதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை பத்தி மறந்துடணும். அந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா அது மட்டும்தான். நீங்க எவ்ரி மந்த் மணி போடுறீங்கன்னா அந்த எவ்ரி மந்த் ஸ்டேட்மெண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா போதும். டெய்லி என்ஏவி நாங்களே பாக்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஏன்னா அது பெருசா வந்து நமக்கு எந்த வித ஹெல்ப்பும் பண்ண போறது இல்லை. ஃபண்டு என்ன ரிட்டர்ன் கொடுக்குது அதுதான் நமக்கு வேணும். அது என்ஏவி வந்து 10 rupees ல இருந்து 11 rupees போனாலும் நமக்கு கவலை கிடையாது, 15 rupees போனாலும் கவலை கிடையாது. நம்மளோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 10% ஆவது அதுல இருந்து ரிட்டர்ன் வரணும்ன்றது. இப்ப நீங்க லாஸ்ட் இயர் போட்டிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 100% ரிட்டர்ன் வரும், தாராளமா நீங்க உடனே எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க, முன்னாடி வருஷம் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் 30-40% மைனஸ்ல இருந்திருக்கும். அப்ப வந்து நீங்க பயந்து போய் எடுக்க கூடாது. நீங்க எந்த பீரியட்ல போட்டீங்க, எவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்கன்றதை பொறுத்துதான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிற வரைக்கும், எங்களை மாதிரி யாராவது ஒரு கன்சல்டன்டோட இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 1 or 1.5 years 2 years குள்ள நீங்களே அதை பத்தி வந்து கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது ஏதோ ஒண்ணு புரியாதது, ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்கலாம் அதை. Thank you, ma'am. But in mutual fund, long term, then ma'am, என்னைக்கு மே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஷார்ட் டேர்மோட நீங்க அது லாங் டேர்ம் இன் சென்ஸ் ஒரு 5 years, அதே போல எஸ்ஐபியாவே போட்டா அது ஒரு பெனிஃபிட் இருக்குமா 7 years 8 years? ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங்கர் டேர்ம் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். பிகாஸ் ஷார்ட் டேர்ம்ல போடணும்னா அதுக்கு வந்து வேற டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு, பாண்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்வோம் நம்ம, மணி மார்க்கெட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட்னு சொல்வாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பேங்க் எஸ்பி மாதிரி எஃப்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எவ்ரி நீடுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, குழந்தைங்களோட படிப்புக்கு, இந்த மாதிரி மோர் தென் 5 years ஏதாவது சேவ் பண்றோம் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ல இல்ல பேலன்ஸ்டு ஃபண்ட்ல நீங்க போட்டுட்டு வரலாம். Thank you ma'am, thank you. நான் நீங்க எல்லாம் இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி அதுல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்களுக்கு பேசிக்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்கும் கன்வீனியன்டான வேற ஒரு நாள்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். மேம் என்னோட பேர் ரமா மேம். ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கோம், அது பே அவுட்ல வந்து 15% டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து நாங்க 15 சப்மிட் பண்ணினாலும் எங்களுக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, அது என்ன பண்ணணும்? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்ல, என்ஆர்ஐன்னு அதுல நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா கேஒய்சில? இல்ல சார், இல்ல மேம், அந்த மாதிரி எதுவும் டிக்ளேர் பண்ணல. இல்லையே, இல்லாட்டினா பிடிக்க மாட்டாங்களேமா? எங்களுக்கு பிடிச்சிட்டு 15G ஈவன் சப்மிட் பண்ணியுமே எங்களுக்கு அது மியூச்சுவல் ஃபண்ட்ல பிடிச்சிருக்காங்களா எஃப்டில பிடிச்சிருக்காங்களா? பே அவுட்ல பிடிக்கிறாங்க மேம், மியூச்சுவல் ஃபண்ட்ல.
மந்த் பே அவுட்ல பிடிக்கலாம் 15% பிடிக்கறாங்க. ஐ ஸ்கீம் நேம் ஏதாவது சொல்ல முடியுமா? பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் HDFC அட்வான்டேஜ் ஃபண்ட் னிட்டு. ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியன்ஸ்க்கு யாருமே அந்த மாதிரி 15% பிடிக்கிறது இல்லம்மா. என்ஆர்ஐஸ்க்கு பே அவுட் போனா அதுல 15% பிடிப்பாங்க. நீங்க என்ன பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருக்கீங்கம்மா? இந்தியன் அக்கவுண்ட் தான் மேம் கொடுத்துருக்கோம். அப்ப எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியலையே. நீங்க வேணா அந்த போலியோ நம்பர் ஷேர் பண்ணுங்கம்மா, நான் செக் பண்ணிட்டு எதனால பிடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு வேணா உங்களுக்கு அதை என்ன பண்ணலான்றது சொல்றேன். ஓகே மேம், ஓகேங்க மேம். மேம் ஸ்ரீவித்யா, எங்களுக்கு அந்த எம்எஸ்எம்இயோட அந்த கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஐ கேன் சென்ட் ஸோ தட் அவங்க வந்து அந்த லோன்ஸ் நீங்கள் இப்போ சொன்னாங்கல்ல அருணா சொன்ன போல அவங்களோட ஸ்மால் இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தே கேன் அப்ரோச் ஆர் அதர்வைஸ் ஹவு தே கேன் ப்ரொசீட் ஆர் ஹவு தே அப்ரோச் தோஸ் பீப்புள், அது ஒரு ஐடியா எங்களுக்கு கொடுங்க மேடம். ஷியர், நான் கான்டாக்ட்ஸ் ஷேர் பண்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன பிசினஸ் பண்ண போறாங்க இல்ல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தேவர் ஸ்டார்டட், அதை வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆக்சுவலி இன்னைக்கு டாபிக் ரிலேட்டட் கிடையாது, பட் அஸ் சச் நம்ம பிசினஸ் பத்தி பேசுறதுனால சொல்றேன். ஜென்ரலா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பிசினஸ் பண்ணும்போது அதை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா லீகலா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். பிசினஸ் வந்து இண்டிவிஜுவல் பேர்ல ப்ரொப்ரைட்டரா பண்ணலாம், இல்ல பார்ட்னர்ஷிப்பா பண்ணலாம், இல்ல கம்பெனியா பண்ணலாம். தேர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ். பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் இனிஷியலா என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா இதை பத்தி எதுவுமே யோசிக்காம இல்ல அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் வே த்ரூல போயிட்டு தே கெட் ஸ்ட்ரக் இன் பிட்வீன், அத ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியுதுல. சில இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த லீகல் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இல்லாததுனால, இப்ப லீகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ரொப்ரைட்டர், நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட ஓன் பேர்லயே நான் பண்ணலாம். என்னோட ஓன் நேம்ல பண்ணும் போது வாட் வில் ஹேப்பன் இஸ் என்னோட பேன் நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா இடத்துலயும் லிங்க் ஆகும். உங்களோட எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, உங்களோட ஜிஎஸ்டி எடுக்கிறீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அதுதான் லிங்க் ஆகும். ஓகேவா? அப்படி லிங்க் ஆகும்போது இதை பத்தி ஒரு ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் ஐடியாவே நிறைய பேருக்கு இல்லை. ஓகே, இல்ல நான் என்னோட பண்ணல, நான் என் பேர் பண்றேன் பட் ஸ்ரீவித்யான்ற பேர் வேண்டாம், எனக்கு வேற ஒரு ட்ரேட் நேம் வேணும் அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஆனா லீகலி பாத்தீங்கன்னா அது என்னோட பேன்ல தான் லிங்க் ஆயிருக்கும், நான் தான் ப்ரொப்ரைட்டரா இருப்பேன், என்னோட பேன்ல தான் லிங்க் ஆயிருக்கும். இந்த ஒரு பேசிக் ஐடியாவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. This is the first method of starting a small business. The second is a partnership. அதுக்கு மினிமம் ரெண்டு பேர் வேணும். சோ அந்த ரெண்டு பேர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா பண்ணும் போது அந்த பார்ட்னர்ஷிப் will be considered as a separate entity. அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு பேன் வேணும். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணி என்னோட பண்ணிட்டேன், இல்ல நான் இன்னொரு பொண்ணு வந்துட்டு இதே பிசினஸ் நான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம் அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும், ப்ராப்ளம் வரும். என் பேர்ல இருக்க எம்எஸ்எம்இ அவங்க பேர்ல என்னால மாத்திக்க முடியாது இந்த பார்ட்னர்ஷிப் பேர். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தெல் கிட்ட எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா அந்த எம்எஸ்எம்இ லோன் வாங்குறதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸும் ஐ ஷேர் இட் த்ரூ அருணா. ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ. எனி அதர் க்வெஸ்சன்ஸ் ஆர் ஷால் வி கன்க்ளூட் தி செஷன்? எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருக்கா யாருக்கும்? Aruna, shall we conclude the session? Priya?
யா கன்க்ளூட் பண்ணிடலாம் யா லோகி வில் கே வோட் ஆஃப் தேங்க்ஸ் ஓகே பிரியா தேங்க் யூ இல்ல ஸ்ரீவித்யா நீங்க எதுவும் சொல்லணுமா நீங்க இல்ல நதிங் யா தேங்க் யூ வெரி மச் நதிங் First of all, very, very, very big thanks for both of you, Selvi ma'am and Sri Vidya ma'am, because engalukku vandu ivlo neram time spend panni inga ellarudaya enna solradhu oru nariya doubts irundhathu nariya oru kind of eppadi irukum enna pannalam abindra oru confused state la irundhom indha share market mutual funds indha perala kekumbodhu we are all like ennadhu idhu what is happening anga abindrathu oru ஐடியாவே கிடையாது பேசிக் ஐடியாவே கிடையாது வேண்டாம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருந்தோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கும் போது வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் அப்படின்றத ரொம்ப அழகா கிளியரா சொன்னாங்க செல்வி மேம் ஸோ இப்ப எனக்குமே ஒரு யோசனை இருக்கு ஓகே லெட் மீ ட்ரை அப்படின்ற மாதிரி சி மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கோம் இப்பத்திக்கு ஸோ இந்த செஷன் வந்து உண்மையிலேயே வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் செஷன் தேங்க்யூ ஸோ மச் செல்வி மேம் அண்ட் ஆல்சோ ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப ரொம்ப அழகா பொறுமையா எங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு நியூ ஐடியாலஜி எங்க எல்லாருக்கும் உள்ள இது பண்ண மாதிரி பிளான் பண்ண மாதிரி தோணுது தேங்க் யூ சோ மச் அண்ட் இந்த செஷன் அட்டன் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ And thank you for this opportunity to meet you all. Actually, I want to record my thanks to Selvi Sudhmaran Anna. Amukita Aruna ketappa okay na check panni solren or 5 minutes time kodun solta I called her. She immediately said okay pannalam pandren appadinaanga. And she is having lots of vast experience in this area. I know her from 2006 illaya madam ungala 2006 la irundhu enak theriyum when I started my first employment appala irundhu ungala enak theriyum so like enna solla she is a veteran in this field appadina solven and thank you very much for sharing your knowledge and any doubts or clarification na even avangala contact kuda share pandren ungalku enna doubts irundhalo you can directly contact her and she'll also guide you in for any investment all these things she can guide you yeah thank you all for I mean it's a good time to know you all and thank you for this opportunity thank you ma'am really. thank you ma'am thank you romba porumaiya solli sonnanga in logi sonna madri ella doubts me rendu perume romba in depth clear pannirkinga adliyum in the field la mostly vandu neriya gents da nama paathirukom லேடிஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருப்பாங்க ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லேடிஸ் தான் இருப்பாங்க அதுலயும் இவ்வளோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ கண்டிப்பா மேம் நீங்க இது எங்களோட இன்விடேஷன் கேட்டு நீங்க ஃபார்வர்டா வந்ததுக்கு எங்களோட சின்சியர் தேங்க்ஸ் அஸ் வெல் அஸ் நாங்க எதுவும் டவுட்ஸ்னாலும் கண்டிப்பா நாங்க உங்களை கான்டாக்ட் பண்றோம் உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்ரீவித்யா மேம் ஃபார் கோஆர்டினேட்டிங் அண்ட் பீயிங் வித் அஸ் ஆல் த வே எண்ட் ஆஃப் திஸ் மீட்டிங் தேங்க்யூ சோ மச் நானும் வந்து ஸ்ரீவித்யா மேடம்க்கும் அருணா மேடம்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு அவங்களுக்கு எப்ப எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம் இல்ல நீங்க ஃப்ரீயா நான் சம்டைம்ஸ் கால் அட்டன் பண்ணலன்னா கூட அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு உங்களை கால் பண்ணுவேன் நீங்க இன்வெஸ்ட் தான் பண்ணணும் என்கிட்ட அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் இது கேட்டா இவங்க கிட்டதான் போடணுமோ அப்படின்னு வந்து எதுவும் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகுற மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களோட கோலுக்கு மேட்ச் ஆகணும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் சேஃப்டி யாராவது ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும் ரிட்டர்ன்ஸ் வரும் சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கீமை பத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு பாருங்க எப்படி வந்து வரும் ஒருத்தர் 30% கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா எந்த பிசினஸ்ல போட்டு இவங்க நமக்கு 30% ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே நிறைய ஸ்கீம்ஸ் அவாய்ட் பண்ணிடுவீங்க தேங்க்யூ எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கும் உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஸ்ரீவித்யா மேடம் அருணா மேடம் ரெண்டு பேரும் எம்எல் நம்பிக்கை வச்சு தேங்க்யூ தேங்க்யூ மேம்
கிடைச்சிருக்கு. ரொம்ப பேஷன்ஸா எங்களுக்குள்ள ஆன்சர் பண்ணீங்க. ஒரு வீட்டுல எப்படி உட்காந்து ஒரு ஆண்டி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுற மாதிரி ஒரு அஃபிஷியலான செஷனாவே தெரியல எங்களுக்கு. ரொம்ப ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ஐடியாஸ், தேங்க்யூ மேம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். நீங்க இன்னொரு டைம் வந்து எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க. ஆஃப்டர் ஜான்வரி வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட், ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இங்க வெகேஷன்ஸ் போறாங்க டிசம்பர்ல, அதனால ஆஃப்டர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரியில வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதை பத்தி ஒரு இத மாதிரி ஒரு செஷன் எடுங்க மேம். தேங்க்யூ சோ மச் மேம். கண்டிப்பா மேம். ஓகே பை. ஓகே ஓகே. Thank you. Bye everyone. Thank you. Thank you. Thank you. Session end பண்ணிடலாமா பிரியா? Yeah, yeah. Thank you. Yeah, பண்ணிடலாம் பண்ணிடலாம். Okay, okay. Thank you. Thank you so much.